இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ண போற லொகேஷன் ராம்கிரிஷ் பேலஸ். இது வந்து சென்னை குரோம்பேட்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிரைடல் அண்ட் க்ரூம்க்கு வந்து போர்ட்ரேட் ஷாட் எடுக்க போறோம். அண்ட் ரெண்டு மூணு டான்ஸ் என்ட்ரி கூட பிளான் பண்ணிருக்காங்க. சோ எக்ஸைட்டட், லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷூட். So guys, suppose இப்போ வந்து bridal shoot-க்காக போறோம். Ready? Alright. வெளிய எடுத்துறோம் மாமா. அதே மாதிரி கை வெச்சுக்கோங்க. இப்படி பாருங்க. இங்க பாருங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க, ஃபார்வர்ட். இல்ல ரிங் வெளிய வர மாதிரி இருக்கு. குட். லைட் இப்படி கொடுப்பா. இப்போ இந்த ரெண்டு கைமே just இப்படிங்களா? நேரப்பா. இன்னொரு லுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரைட் பாருங்களா. இங்கே பாருங்கள், கை இப்படி வச்சுக்கோங்க, கம்ப்ளீட் ஸ்ட்ரைட் பாருங்க. ஆல்ரைட். ஸோ இது க்ரூமோட ரூம். ஸோ ரெடியா கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாமா? இங்கே எடுத்துக்கலாமா இல்லை அங்கே போய்? அங்கேயே போய் எடுத்துக்கலாம், பட் இங்கே கொஞ்சம் அவுட்டோரில் கொஞ்சம் ஷார்ட் எடுத்துக்கலாம். வ்ளாக் கண்டினியூட்டியாக ஒரு 6 சாங்ஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, அவர் தான் வந்து ஈவெண்ட் ஆர்கனைசர். ஒரு 6 சாங் கிட்ட இருக்குது. பிரைட் அண்ட் க்ரூம் வந்து என்ட்ரு ஆனது. வெரி எக்ஸைட்டட், லெட்ஸ் சி. ஓகேப்பா, இங்கே ஸ்டாண்ட் போடுங்க. ஸோ கைஸ் இப்போ நான் எடுக்க போகிற போர்ட்ரேட்ஸ் வந்து க்ரூம் போர்ட்ரேட். ஸோ இந்த இடத்துல டே லைட் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் லைட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நான் ஒரு லைட் டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு சில பிக்சர்ஸ் எடுத்து காமிக்கிறேன். வாய் ஓப்பன் பண்ணி பண்ணணுமா இல்லை க்ளோஸ் பண்ணி பண்ணணும்? அது எல்லாமே நான் சொல்கிறேன். எது நல்லாயிருக்கோ அது நம்ம அப்படி போயிடலாம். ஜஸ்ட் லுக் இங்கே கொடுங்க, இங்கே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டர்ன் பண்ணுங்கள், அப்படியே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் யாரும் கட்டி பார்க்குறது? 1 2 3 பியூட்டிஃபுல். ஜஸ்ட் லுக் ஸ்ட்ரைட்டாக 1 2 3 பியூட்டிஃபுல். ஸோ அடுத்தது கையோட பொசிஷன் மாற்றிக்கலாம். வாட்ச் இப்படி ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாருங்களேன், வாட்ச் இருக்கா? வாட்ச் ஓகே சரி போட்டுக்கோங்க. 35 நான் இப்போ யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து 35 1.8 மேக்ரோ எஸ்டிஎம் லென்ஸு. இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் போர்ட்ரேட் லென்ஸ். ஒரு ஃபுல் பாடி இல்லை ஒரு ஹாஃப் பாடி கவர் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப நல்லா வரும். பர்டிகுலர்லி ஒரு சப்ஜெக்டை ரொம்ப ஹைட்டாக காமிக்கணும் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், போய்ட்டோம். அடுத்த போஸ் வந்து சப்ஜெக்ட் இந்த மாதிரி. அவ்வளோ இப்போ ரெடி. நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களே இப்படி பார்க்கணும், அவ்வளோதான். அப்படி எடுத்தியா? அவ்வளோதான், தட்ஸ் இட். One more. இப்போ இந்த கை எடுத்து அப்படியே இங்கே பாருங்க, ஸ்பெக்ஸில் வைங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி, அவ்வளோதான், அவ்வளோதான். ஓகே ப்ரோ, இங்கே பாருங்களேன், ஒரு ஆட்டிடியூட் இந்த மாதிரி கொஞ்சம் லுக் அப் மட்டும் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட் லுக் அட் த கேமரா. நான் முறைப்பே இல்லையே. எனக்கு அடுத்து 50mm எடுத்துருங்க. ப்ரைட் இங்கே கூட்டு வர முடியுமா? அப்புறம் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பாஸ். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஃபேஸ் கிளியரில் கப் 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 கைஸ்டிங்க. ஸோ உங்களுக்கு போஸை சொல்லிடுறேன். இல்லை நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஸோ போஸஸ் வந்து லைக் திஸ். இந்த ஷோல்டர் இப்படி வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் இறக்குங்க, அவ்வளோ. லுக் டவுன் டவுன். இன்னும் கொஞ்சம் கோ க்ளோஸர். லைட் அது பார்ப்போம், டாப் லைட் போடுங்க. ஓகே ப்ரோ, அங்கே போயிடலாம், வாங்க ஸ்டேஜ் போயிடலாம். 15:30 போய் எடுத்துருவாப்பா. ஏன் கை கோணையாக போச்சு? ரெடி கைஸ், சேர் இப்படி பிடிச்சிக்கோங்க. Yes, like this, yeah, that way, அப்படியே. இப்படி ஒரு போஸ்ட் கொடுங்க, லைக். எஸ், லுக்கே லுக்கே. ஓகே, இன்னும் இருக்குங்க. ஓகே, இப்படி இல்லாமல் இந்த பொசிஷனில் எப்படி தான் சேரில் ஒரு ஷார்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே அவர் பக்கத்தில் போய் ஜாயின் ஆகுங்க. லுக் அட் ஹிம், பியூட்டிஃபுல் ப்ரோ. ओके ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிடுங்க அவ்வளவுதான். சோ गाइस இப்போ போர்ட்ரேட்ஸ் கப்புள் போர்ட்ரேட்ஸ் வந்து முடிஞ்சது. எனக்கு செம சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். தம்பி பார்த்தோம்ல இந்த போட்டோ. ஆமாமா நான் காமிச்சேன். அத நான் தம்பியா நான் அத சொல்லிட்டே ப்ரோ போர்ட்ரேட்ஸ் எடுப்போமா? வாங்க. யோ என்ன சொல்லவே தெரியல. நல்லா இருக்கா? செமையா இருக்குடா. ஆல்ரைட். நான் ரொம்ப தேங்க்ஸ்டா. செமையா இருக்குடா. என்ன இப்படிலாம் போட்டோ எடுத்து நான் பார்த்ததே. நல்லா இருக்கா? انا ரொம்ப தேங்க்ஸ். गाइस இப்போ இது வரைக்கும் எடுத்த ஷாட்ஸ் எல்லாமே ஒரே ஒரு லைட் ஒரு சிங்கிள் லைட் யூஸ் பண்ணி தான் ஷாட்ஸ் எடுத்துறோம். So the light on the Kodak's AD600 Pro. The light with 80 cm octa soft box use panni just ore or light with ambient light combination la shoot pannirukku. Guys inno konja time irundhathu so that groom oda brother Kodak vandu konja shots edthom and then ipo event actual event ipo vandu start aagum. So guys, reception almost முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து கப்புள் ஷாட்ஸ் தான் எடுக்க போகிறோம். பட் இங்கே இருக்கிற சேனலியர் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த சேனலியர்ஸை வந்து ஆன் பண்ண சொல்கிறதுக்காக போயிருக்காங்க. எஸ் சேனலியர் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து கப்புள் போர்ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிற டைமில் வந்து நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் நலுங்கு இப்போ போய்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து கப்புள் ஷாட்ஸ் எடுக்க முடியும். ட்ரை பண்ணி எடுக்க பார்க்கல பானுவாங்க. இது கொஞ்சம் நகரம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போங்க அவ்வளோதான். போதும். கை மட்டும் வந்து வயிறு கிட்ட போகாமல் கொஞ்சம் வெளியே இப்போ அந்த லென்ஸ் கொடுப்பா ரெடி ரெடி சரிங்களா. நான் வந்து கெட்டிங் ரெடி எப்போயே வந்து ஷார்ட்ஸ் எடுப்போம் மேக்கப் பண்ணும்போது அதான் கொஞ்சம் முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும்போது சரிங்களா. கூலாகவே இருக்கீங்களே நான் ஆச்சரியமாக இருக்குது. இல்லைன்னு இருக்கு எனக்கே டென்ஷனாக இருக்குது லேட் ஆகிட்டு இந்த ஒர்க் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. வெட்டிங் அப்படி தான் இருக்கும். ரிசப்ஷன் முடிஞ்சது கப்புள் ஷார்ட்ஸ் டான்ஸ். ஸோ நாளைக்கு மார்னிங் ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் வெட்டிங் டே 2ல் மீட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம் இங்கே தான் இருக்குது. ரூம் நம்பர் 24.